ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் யூனிட் 9 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து நியூக்ளியர் ஃபிஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். நியூக்ளியர் ஃபிஷன் வந்துட்டு இட் இஸ் த ஆட்டம் பாம்ப். ஆட்டம் பாம்ப் எப்படி செயல்படுதுன்னா இந்த நியூக்ளியர் ஃபிஷன் மெத்தடில் அப்படின்றது தான். ஸோ இப்போ நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் உங்களுடைய கமெண்ட்டை டெஃபினட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட் தான் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பூஸ்டடாக இருக்குது. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ் த நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ வென் யுரேனியம் வாஸ் பம்பார்ட் வித் நியூட்ரான். இப்போது இந்த யுரேனியம் 235-92 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நியூட்ரான் கூட பம்பார்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இட் இஸ் அ யுரேனியம் 236, ஒரு பேரியமாகவும் கிரிப்டானும் இது வந்துட்டு கிடைக்கும். அப்போது என்ன காமா வந்துட்டு அதுலேருந்து வெளிவரும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, 3 நியூட்ரான்ஸ் பிளஸ் காமா வந்துட்டு வெளிவரும். அப்போ இது யார் ஃபைண்ட் அவுட் பண்ணான்னா, ஹேங் அண்ட் ஸ்ட்ரீன்ஸ்மேன். ஓகே, ஃப்ரிக்ஸ் அண்டு மெய்ட்னர் இன் 1939 யூஸ் த வேர்டு ஃபிஷன். ஓகேவா, இந்த வேர்ட் ஃபிஷனை இவங்க தான் இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகே, இதோட டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன்ஸ் இருக்குன்னா, 2 டைப்ஸ் இருக்கு, அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த தெர்மல் ஃபிஷன், செகண்ட் ஒன் இஸ் த ஃபோட்டோ ஃபிஷன். இப்போ தெர்மல் ஃபிஷனுக்கும் ஃபோட்டோ ஃபிஷன், இது ரெண்டு ஃபிஷன் தான் நமக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மலில் நியூட்ரான் ஆட்ஸ் நெக்லிஜிபிள் எனர்ஜி, நியூட்ரான் வந்துட்டு ஆட் ஆகும்போது நெக்லிஜிபிள் எனர்ஜி டு த ஃபிசனபிள் நியூக்ளியர்ஸ். ஸோ ஃபிஷன் வந்து என்னது, என்னென்ன ஃபிஷன் இருக்கு, யுரேனியம் 235 அண்ட் புளுட்டோனியம், புளுட்டோனியம் 237 பை தெர்மல் நியூட்ரான்ஸ். இது ரெண்டும் என்னது, தெர்மல் நியூட்ரான்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். இந்த தெர்மல் ஃபிஷன்ஸ்ல இது ரெண்டு தான் தெர்மல் நியூட்ரான்ஸ், என்னன்னு பார்த்தோம்னா யுரேனியம் 235 புளுட்டோனியம் 237. ஸோ நமக்கு கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க, தெர்மல் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 235, 37, 38 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஹவ் டு செலக்ட் 235 ஆர் 237. ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ஃபிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபாஸ்ட் நியூட்ரினோஸ் தி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 MeV. கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 MeV வோல்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறது, ஃபாஸ்ட் நியூட்ரினோ. சார்ஜ்டு பார்ட்டிகளோட ஃபிஷன் வந்துட்டு என்ன ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 90 MeV. ஓகே, தென் நெக்ஸ்ட் செகண்டு வந்துட்டு ஃபோட்டோ ஃபிஷன். ஃபோட்டோ ஃபிஷன் இஸ் த ஹை எனர்ஜி ஃபோட்டான் இன்க்ளூட்ஸ் இன்டியூசர்ஸ் ஃபிஷன் இன் தி ஹெவி எலமெண்ட். ஓகே, ஃபோட்டோ ஃபிஷனுங்கிறது என்ன, ஹை எனர்ஜி இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு ஹை எலமெண்ட்டாக நமக்கு இருக்கும். ஓகே, இது வந்து 5.1 MeV காமா ரேஸ் கேன் ப்ரொடியூஸ் ஃபிஷன் வித் யுரேனியம் 238. ஸோ நமக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 238 வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ காமா ரேஞ்சஸ் அப்படின்னு கேட்பாங்க. 5.1 MeV காமா ரேஸ் கேன் ப்ரொடியூஸ் ஃபிஷன் வித் யுரேனியம் 238. ஸோ இதெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலான்னு பார்த்தோம்னா, இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு, ஓகே இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு இது எது வெளிவிடுது, இது வந்துட்டு இந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க் போட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஓகே, ஏன்னா இந்த 3 நியூட்ரினோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல க்வெஸ்சன், இதை பிளாங்காக விட்டுட்டு இதில் க்வெஸ்சன் மார்க் போட்டு நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு அந்த தெர்மல் ஃபிஷன்ஸ், என்னென்ன தெர்மல் ஃபிஷன்ஸ் இருக்குது, யுரேனியம் 235 அண்ட் 237, இதான் தெர்மல் நியூட்ரான்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃபாஸ்ட் நியூட்ரினோவோட ரேஞ்சு, தென் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஃபிஷன்ஸோட ரேஞ்சு, தென் நெக்ஸ்ட்டு காமா ரேஸ், யுரேனியம் 238 வந்துட்டு என்ன எவ்வளோ காமா ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, 5.1 MeV. ஸோ இந்த ஸ்லைடு 1, 2, 3, 4, 5, 6 க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன் எக்ஸ்பிளைன்ட் பை போர் அண்ட் வெடர் ஆன் லிக்விட் ட்ராப் மாடல். இப்போது லிக்விட் ட்ராப் மாடல், இந்த நியூக்ளியர் ஃபிஷன் வைஸாக என்னன்னு பார்க்குறோம்னா, லிக்விட் ட்ராப் மாடல் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அண்ட் எக்ஸைட்டட் லிக்விட் ட்ராப் மே ஆசிலேட் இன் நம்பர் ஆஃப் வேஸ் அண்ட் அப்ளையிங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ த ஸ்பியர் மே சேஞ்ச் இன் டு அண்ட் எலிப்ஸ் மாடல். ஸ்பியர் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலிப்ஸ் மாடலில். ஸோ இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் லார்ஜ், த எலிப்ஸ் மே சேஞ்ச் இன் டு எ டம்பெல் ஷேப். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக கொடுக்குறோம். இப்போ ஒரு எக்ஸைட்டட் லிக்விட் ட்ராப் மாடல் எடுத்துக்கிறோம், அதில் ஆசிலேஷன் ஆகும்போது நம்பர் ஆஃப் வேஸஸில் நமக்கு எப்படி தெரியும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஸ்பியர் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது, எலிப்ஸாக சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது லார்ஜ் அந்த எலிப்ஸ் மே சேஞ்ச் இன் டு த எலிப்ஸ் இருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, டம்பெல் ஷேப்பில் சேஞ்ச் ஆகுது. ஈவன் பிரேக் இன் டு 2 ஃபியூ போர்ஷன்ஸ்,
ரெண்டு டூ போர்ஷன்ஸா அது என்ன ஆகுது, டிவைட் ஆகுது எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ த அனலாக் மே பி எக்ஸ்டெண்டட் டு எ நியூக்ளியஸ் விச் பிஹேவ்ஸ் லைக் எ லிக்விட் ட்ராப்ஸ். ஸோ திட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளியஸ் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிக்விட் ட்ராப்பாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ வென் எ நியூக்ளியஸ் அப்சர்வ் எ நியூட்ரான், எப்போ வந்து ஒரு நியூக்ளியஸை நியூட்ரான் வந்துட்டு அப்சர்வ் பண்ணதோ, நியூக்ளியஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணது எதை நியூட்ரான், இட் ஃபார்ம்ஸ் எ காம்பவுண்ட் நியூக்ளியஸ் விச் இஸ் ஹைலி எனர்ஜெட்டிக். அப்போ அந்த நியூக்ளியஸ் என்ன ஆகுது, ஹைலி எனர்ஜெட்டிக்காக மாறுது. ஸோ த எக்ஸ்ட்ரா எனர்ஜி இஸ் ஃப்ரம் த பைண்டிங் எனர்ஜி. அப்போ பைண்டிங் எனர்ஜிக்கு அந்த செமி எம்பிரிக்கல் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ அதனால அந்த பைண்டிங் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், மோர் தென் எனர்ஜியோட இருக்கும். ஸோ த எக்ஸ்ட்ரா எனர்ஜி மே லெட் ரேபிட் ஆசிலேஷன்ஸ். எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் போது எப்படி ஆகுது, ஃபாஸ்டாக ஆசிலேஷன்ஸ் ஆகுது. ஸோ த ஷேப் ஆஃப் த நியூக்ளியஸ் மே சேஞ்ச் அண்ட் இஃப் தே ஆசிலேஷன்ஸ் மே பி ஸோ வயலண்ட் திஸ் ரிசல்ட்ஸ் இன் ஃபிஷர். இது எந்த எதனால ஆகுதுன்னா இது திஸ் இஸ் த ஃபிஷன் காரணமாக தான் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் சைஸ். ஈக்குவல் சைஸ்ல எந்த ஸ்டேஜில் இருக்கு, யுரேனியம் 238-92 அண்டர் கோஸ் ஃபிஷன்ஸ் ஒன்லி பை ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ். ஸோ நமக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம், ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது யூ ஹாவ் டு ரைட் திஸ் ஒன், யுரேனியம் 238-92 இஸ் த ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் வித் கைனடிக் எனர்ஜி எக்ஸீட் அபவுட், கைனடிக் எனர்ஜி எவ்வளோ எக்ஸீட்ஸ் ஆகுதுனா 1 MeV. ஸோ திஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த இதில் நமக்கு ஒரு லிக்விட் ட்ராப் மாடல் வந்துட்டு ஃபிஷன் பேஸ் பண்ணி, நியூக்ளியர் ஃபிஷன் பேஸ் பண்ணி தான் அது வந்துட்டு நடக்குது இந்த ஆசிலேஷன் சொல்லி பார்க்குறோம். அப்போது இது வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது என்ன ஆக ஆரம்பிக்குது, ஸ்பியர் சேஞ்ச் வந்து ஸ்பியர் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது, எலிப்ஸா. எலிப்ஸ்க்கு மோர் தென் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் சாரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எப்படி சேஞ்ச் ஆகுது, இட்ஸ் அ டம்பிள் மாதிரி அதாவது டூவாக டிவைட் ஆகுது. இப்படி இந்த மாதிரி ஒரு டூ நியூக்ளியஸ் அது என்ன ஆகிடுது, டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்டெண்டட் ஆன அந்த நியூக்ளியஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா லிக்விட் ட்ராப் மாடலாக பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ அது பிஹேவ் பண்ணும்போது இட் இஸ் ஹை எனர்ஜெட்டிக், அது கூட ஒரு நியூட்ரான் ஆட் ஆகும்போது பைண்டிங் எனர்ஜினால எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும்போது இட் இஸ் பைண்டிங் எனர்ஜி, எக்ஸ்ட்ரா பைண்டிங் எனர்ஜி கிடைக்கும்போது அது எப்படி ரேபிட் ஃபாஸ்ட்டாக அது என்ன ஆக ஆரம்பிக்குது, ஆசிலேஷன் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ஃபாஸ்ட் ஃபிஷன், ஃபாஸ்ட் நியூட்ரான், ஃபாஸ்ட் ஃபிஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனியம் 238. அதில் எக்ஸிக்ட் என கைனடிக் எனர்ஜி எவ்வளோ எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 MeV. ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் திஸ் ஸ்லைட். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் மீன்ஸ் புட் இன் டு த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.